ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்க்குறாங்களா? நான் வந்துட்டு ஆந்திரா ஸ்டைல் முருங்கைக்காய் போட்டு ஒரு பப்பு சாறு பண்ண போகிறேன். அதுக்காக வந்து இந்த ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம நாலஞ்சு வாட்டி தண்ணி, ரெண்டு வாட்டி தண்ணி போட்டு கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதில் தண்ணி போட்டுடலாம். அதில் ஒரு மூணு நாலு கிளாஸ் தண்ணி இருக்கும் வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய், இது ஒரு நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விசில் வந்துச்சு. இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த அளவு நமக்கு இது நைஸாக தான் நமக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம மெத்துன்னு தான், நம்ம சாம்பார்லாம் கொஞ்சம் இலையிலையாக இருக்கும் நமக்குள்ள, அந்த மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து முருங்கைக்காய், நான் ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு கைப்பிடி கூட இருக்கும், அது போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இது இதை போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் நம்ம. இது எல்லாம் கிளறிட்டு தண்ணி, இது கொஞ்சம் வந்து நமக்கு தண்ணியாக தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பப்பு சாறு, சாறு மீன்ஸ் இது வந்து ரசம் சொல்லுவாங்க அந்த மாதிரி, இது வந்து தண்ணியாக தான் இருக்கணும். இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். இது நமக்கு காய், இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம இது பண்ணி இப்போ குக்கர் அப்படியே தூக்கி இதில் வச்சிடலாம். இது நல்லா காய் நமக்கு எல்லாம் வெந்து வரட்டும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நமக்கு முருங்கைக்காய் பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப வேக விடக்கூடாது, இந்த அளவுக்கு வெந்து இருக்கணும். இப்போ வந்து நம்ம இதில் மிளகாத்தூள் போடலாம். தனி மிளகாத்தூள் இருந்தாலும் போடுங்க. நீங்கள் வந்து சாம்பார் தான், நம்ம குழம்பு மிளகாத்தூள் சொல்லுவோம்ல, அது போடலாம்னு போடலாம். இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடுறோம். இது வந்து நல்லா நமக்கு இந்த பச்சை வாசனை போகும். லெமன் சைஸ் புளி எடுத்து நாங்கள் வந்து இதில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடுங்க. இதெல்லாம் சேர்ந்து நமக்கு கொதிச்சு வருச்சு, நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோம். சூப்பராக ஒரு தாளிப்பு. இது வந்து இந்த அளவுக்கு தண்ணி தான் நமக்கு இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க, நல்லா காஞ்சதும். நான் வந்து ஒரு பத்து பல் பூண்டு சும்மா ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா உடச்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். இது காஞ்சதும் கடுகு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொடியட்டும் நமக்கு. இங்கே பாருங்க, நல்லா கடுகு சீரகம் வெடிக்குது. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். செம்ம சாப்பாடு செம்மையாக இறங்கும் உள்ள, அப்படியே அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிடலாம், அந்த மாதிரி தான் இது இருக்கும், சூப்பராக இதாக. இப்போ பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா கருவேப்பிலையும் போட்டுருங்க. நல்லா வாசனையாக இருக்குது. இது கொஞ்சம் பொரியட்டும், இந்த பூண்டு வந்து கொஞ்சம் வாசனை நல்லா வருது, வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதில் சாம்பார் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க. இது எல்லாமே கூட ஊற்றி ஒரு இது கொதிக்க விட்டாலும் விடலாம், அவ்வளோதான். இது எடுத்து இதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் ஊற்றிடுங்க. இது கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஏன்னா எல்லாத்தையும் கொதிக்க வச்சிட்டோம். இதை ஊற்றி கொத்தமல்லி தழை தூவிக்குங்க. இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாதத்தில் முருங்கைக்காவோட அங்கே பாருங்கள், இந்த சாம்பார் பப்பு சாறு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சைடு உருளைக்கிழங்கோ இல்லை வாழைக்காவோ இல்லை வத்தலோ அப்பளமோ எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் இதுக்கு வேறு சைட் டிஷ் எதாவது செய்யணும். இப்போதைக்கு எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.